உள்ளே கேட்டு அந்த அறையிலே அவர் இருந்து கொண்டான். வெளியிலே இருந்த சுவாமியார் உடனே பஜனை பாடல்களை பாடத் துவங்கினார். அதன் பின்பு அனைவருக்கும் உணவு பரிமாறப்பட்டது. பின்பு சுவாமியார் அண்ணனை கூப்பிட்டு சொன்னார், இப்பொழுது என்னுடன் சேர்ந்து இந்த பஜனையை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் செல்வது போல செல்லுகின்றோம், ஆனால் நான் நிற்கின்றேன் இல்லத்துக்குள்ளே என்று சொல்ல அப்படியே அனைவரும் இருந்து பஜனைகள் பாடிக்கொண்டிருந்தார்கள். சிவனுடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டிருந்தார்கள். தனது சைகையினாலே சிஷ்யர்களை சொன்னார், நீங்கள் வெளியிலே செல்லுங்கள் என்று சொல்ல அவர்களும் வீட்டை விட்டு வெளியேறி சென்று கொண்டிருந்தார்கள். இப்படியாக அனைவரும் சென்றார்கள் என்று வீடு அமைதியாக இருந்தது. அந்த நேரத்திலே தம்பியார் இருந்த அறையை தமையன் திறந்து விட்டான். உடனே தம்பியார் அந்த அறையை விட்டு வெளியே வந்தவுடன் இந்த சுவாமிகள் அவனை எழுப்பி கட்டிப்பிடித்துக் கொண்டார். ஒரு தடவையாவது நீ நமசிவாயா என்று சொல்லு என்று சொல்ல முடியாது முடியாது என்று காவை பொத்திக் கொண்டார். அவர் தவயோகியார் ஆனதினாலே அவருடைய இரும்பு பிடிக்குள்ளே அவனால் தப்ப முடியவில்லை. வீட்டிலே நமசிவாய ஒரு தடவை ஒரு உன்னை விட்டு விடுகிறேன் என்று சொல்ல வீட்டிலே அவன் நமசிவாயா என்று சொல்லிக் கொண்டு சொல்ல சுவாமியாரும் அவனை விட்டு விட்டார். பின்பு அந்த அவனிடம் சொன்னார், நமசிவாய என்று ஒரு தடவை சொல்லியிருக்கிறாய், இதை யாருக்கும் விட்டு விடாதே என்று சொல்லிவிட்டு சுவாமிகள் சென்று விட்டார். அதன் பின்பு காலப்போக்கிலே அவன் இறந்து விட்டான். யமலோகத்திலே கொண்டு போய் அவனை நிறுத்துகிறார்கள். அவனுடைய பாவ புண்ணியங்கள் அங்கே சரிபார்க்கப்படுகிறது. அப்பொழுது அவன் புண்ணியமே செய்ததில்லை, அவன் பிறந்த மனித வாழ்வில்லை, அவன் எந்த விதமான இறைவனுடைய நாமங்களை கூறியதில்லை என்று சொல்ல ஒரே ஒரு தடவை நமசிவாய என்று மட்டும் சொல்லியிருக்கின்றான் என்று சொல்ல அதை கேட்ட ஜமனுக்கு ஒரு தடவை சொல்லியிருக்கின்றான் என்று சொல்ல அதை உடனே அவன் சொன்னான், அந்த நமசிவாய என்ற நாமத்தை நான் நிற்க மாட்டேன் என்று சொன்னான். ஏனாக நிற்க வேண்டாம், என்னை விட்டு விடுங்கள் என்று கேட்கிறான். அப்ப அந்த சொல்லுகிறான், அந்த நமசிவாய என்ற பெருமதியான பெருமதியுள்ளதை நான் நிற்க மாட்டேன் என்று சொல்ல ஜெமனுக்கு பெரிய தர்ம சங்கடமாக போய்விட்டது. ஏனாக இருந்தால் அவ்வளவு தூரம் நமசிவாய என்று சொல்லுக்கு என்ன பெருமதி என்று கேட்க பக்கத்தில் இருந்தவரிடம் சித்திரத்தினார் என்பதற்கு எனக்கு தெரியவில்லை என்று சொன்னார். சரி என்று சொல்லி நாங்கள் நேராக இந்திரனிடம் சென்று இதை கேட்போம் என்று அந்த தம்பியையும் கூப்பிட அவன் சொன்னான், தன்னை பள்ளத்திலே வைத்து ஏற்றி கொண்டு சென்றால்தான் தான் வருவேன் என்று சொல்ல சரி என்று அவனை தனது யமலோகத்திலிருந்து பல்லக்கிலே வைத்து தூக்க ஜமனையும் தூக்க சொன்னார். அப்படி என்றால் தான் நான் வருவேன் சரி என்று ஜமனம் ஒரு பக்கம் பிடிக்க இந்திரலோகத்துக்கு சென்றார்கள். அங்கே சென்ற இந்திரனிடம் கேட்க இந்திரனும் அந்த அதற்குரிய பெருமதியை அவனால் சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் அது விலைமதிக்க முடியாத ஒரு நாமம். ஆகவே பிரம்மதேவனிடம் கேட்போம் என்று இந்திரனும் அந்த பல்லக்கை தாவிக்கொண்டு பிரம்மதேவரிடம் சென்றார்கள். பிரம்மதேவரும் அதே போல அவரும் பள்ளத்தை மூன்றாவதாக நான் மற்றவரை வளர்த்துவிட்டு அவர் தூக்கொண்டேனாக மகாவிஷ்ணுவுடன் சென்றார்கள். மகாவிஷ்ணுவுக்கும் அதனுடைய மகத்துவத்தை பெருமதியை சொல்ல முடியவில்லை. ஆகவே அவரும் பள்ளத்தை தூக்கொண்டு கைலாசம் சென்றார்கள். சிவனிடமே இந்த நாமத்தினுடைய மகிமை அதாவது அதனுடைய பெருமதியை கேட்போம் என்று கைலாசம் சென்றவர்கள் அங்கே சிவபெருமானிடம் உங்களுடைய நாமத்தினுடைய பெருமதி என்ன என்று கேட்க அதற்கு சிவபெருமான் கூறினார், ஒரு தடவை அவர் நமசிவாய என்று சொன்னதற்கு இந்திரன் மகாவிஷ்ணு ஜமன் போன்றவர்கள் இந்த பள்ளத்தை திரும்பி கொண்டு வருகிறீர்கள். ஆகவே அவன் ஒரு தடவை சொன்னதற்கு அவனுக்கு இவ்வளவு பெரிய ஒரு பெருமதி இருக்கிறது என்று சொன்னால் அந்த நாமத்தினுடைய ஒரு நாமத்தினுடைய தெரியாமல் செய்த அந்த சொல்லுக்கு அந்த பெருமதி என்ன என்பதை நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த தம்பியாருக்கும் முக்திக்கு அளிக்கக்கூடிய விதமாக அந்த தமையனானவன் புத்தியுடன் செயல்பட்டு அதை செய்தான் என்று அந்த சுவாமி சொல்லியிருந்தார். அடுத்ததாக இரண்டு விடயங்கள் நாளைய தினம் கூறுகிறேன் உங்கள் அனைவருக்கும். இன்றைய தினம் தொடர்ந்து குருக்களையார்கள் இன்றைய உபயகாரர்களுக்கு ஆசூரை வழங்குவார்கள். மேலும் பார்வதி நேற்றைய தினம் மூன்று விசேஷம், ஆடி அமாவாசை ஒன்று, ஆடி பதினெட்டு என்று சொல்லக்கூடிய ஆடி பெருக்கு, வாக்கிய பஞ்சாங்கப்படி குரு மாற்றம் குரு பயிற்சி,
விசேஷத்துடன் சேர்ந்து விநாயகர் பெருமானுடைய திருவருளும் சேர்ந்து நான்கு விசேஷமாக பெருநாளாக அமையப்பட்டது. இன்றைய தினம் விநாயகர் பெருமான் மகோத்சவத்தின் 11வது நாள், விநாயகர் பெருமானுடைய மகா யாகத்தின் 5வது நாள். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைப்பாது என்று சொல்லுவார்கள். அந்த வகையிலே இன்றைய தினம் மகோத்சவத்தின் பகல் உபயதாரர் திருவாளர் விக்னேஸ்வரன் அவர்களுக்கும், இரவு திருவிழா உபயதாரர் திருவாளர் ராஜசிங்கம் அவர்களுக்கும், அவர் குடும்பத்தாருக்கும், அவர்கள் சகோதரருக்கும் விநாயகர் பெருமானுடைய மகோத்சவத்தின் எதோத்த பலன் பரிபூர்ணமாக அமையப்பெற்று அபிராமி பெற்ற திருவாய் முழுந்தரில் 16 செல்வங்களும் பெற்று நீள் சொலுக்கிய பகல் சகல செல்வ பெருவாழ்வினை பெற்று நீடு வாழ விநாயகர் பெருமானுடைய திருப்பாத கபலங்களை வழங்குகின்றோம். நம்ம பார்வதி பதே.